ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஒரு புது வீடியோ. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல செம்ம ஹாப்பியாக இருக்குது. அப்படி என்னடா இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட், நிறைய பேர் டவுட் இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோன் டிசைட் பண்ணுறது அப்படின்னாலே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா நம்ம நிறைய ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணியிருப்போம், அதில் எது பெஸ்ட்டு, நம்ம யூசேஜ்க்கு எது செட் ஆகும், தேடி எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். நம்ம வந்து ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து ஒரு 2-3 வருஷத்துக்கு கவலையே பட தேவையில்ல. அண்ட் இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட்டில் பார்த்தோன்னா மாதத்துக்கு 4-5 ஃபோன் லான்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஃபோன் நம்ம நீடை வந்து ஃபில்ஃபில் பண்ணுதான்னு பாருங்கள். மார்க்கெட் என்ன தான் புதுசு லான்ச் பண்ணாலும் நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனில் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததுன்னா தேவையில்லாமல் அப்கிரேடே பண்ண வேண்டாம். எதனால் இப்படி சொல்கிறேன்னா, நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஸ்மார்ட் ஃபோனே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்தோன்னா ரொம்ப வேல்யூ ஃபார் மணியாக இருந்தது. ஏசோஸ்லேருந்து மேக்ஸ் ப்ரோ M1, ரெட்மிலேருந்து நோட் 7 ப்ரோ, ரியல்மிலேருந்து 3 ப்ரோ, 5 ப்ரோ, இந்த சீரீஸில் வாங்கின எல்லாருமே வந்து இன்னும் அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து ஃபோன் ஒர்த்தாக இருக்கும். அந்த இப்போ புதுசாக லான்ச் பண்ணுறாங்க, கேமரா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜரிங் புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்றதுக்காக வந்து நம்ம புது ஸ்மார்ட் ஃபோன் அப்கிரேட் பண்ணுறது யூஸே இருக்காது. ஸோ நல்லா அதை மட்டும் யோசித்து பார்த்துக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தோன்னா 15,000 இருக்க ஒரு பெஸ்ட்டு 3 மொபைல்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் நான் சொல்ல போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்தது தான். உங்கள் யூசேஜ்க்கு எது செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து ரெட்மிலேருந்து நோட் 9 ப்ரோ மேக்ஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இனிஷியலாக வந்து அமேசான் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருந்தது. அமேசானில் ஆடிக்கு ஒரு வாட்டி, அமாவாசைக்கு ஒரு வாட்டி தான் ஆஃபர் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஆஃபரில் நம்ம பார்த்தோன்னா 15,000 ரூபாய்க்குலாம் கிடச்சிது. பட் லாஸ்ட் டைம் வந்து அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல்லாம் பார்த்தோன்னா 13,000 ரூபாய் 12,000 ரூபாய்க்கே வந்து நோட் 9 ப்ரோ மேக்ஸ் கிடச்சிது. அந்த டைமில் வாங்கினாங்கலாம் செம்மையாக கலர் தூக்கிட்டு சுற்றலாம். பட் இப்போ வந்து ரொம்ப மோசம்லாம் இல்லை, 15,000 ரூபாய்க்கு வந்து செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அமேசானில் ஆஃபர் டைமில் 15,000 செல் பண்ணுறாங்க. பட் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் செல்லிங் ப்ரைஸ்னு பார்த்தோன்னா 15,000 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. ஸோ 15,000 வந்து நம்மளுக்கு 6 GB RAM 64 GB வேரியண்ட்டோட வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து குயிக்காக நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பில்டு குவாலிட்டின்னு எடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளாஸில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் இருக்குது. ஸோ கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன்றது வந்து ஒரு ஸ்க்ராச் ரெசிஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ பில்டு குவாலிட்டியில் நம்ம குறையே சொல்ல முடியாது, ஒரு சுப்பீரியரான பில்டு குவாலிட்டியுமே இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ டிஸ்பிளேனு பார்க்கும்போது 6.67 இன்ச் கொண்ட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 60Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான். பட் இது வந்து ஒரு IPS LCD டிஸ்பிளே. நான் யூஸ் பண்ண வரைக்கும் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் IPS பேனலாக இருந்தாலும் ஒரு நல்ல குவாலிட்டியான பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே வந்து நம்ம பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா இதில் வந்து 5000 mAh பேட்டரி, எக்ஸ்ட்ரா ஒரு 20 mAh இருக்கும். 20 mAh எதுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி நான் 5000 சொல்கிறேன். 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் வேறு தந்திருக்காங்க. ஸோ ரியல் வேர்ல்ட் யூசேஜில் நம்ம பேட்டரி கன்சிடர் பண்ணும்போது எக்ஸ்ட்ராடினரி பேட்டரி லைஃப் வந்தது. ஏன்னா MIUI-யோட ஆப்டிமைசேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 720G இருக்குது, நல்ல பவர் எஃபிஷியண்ட்டான சிப்செட்டை. இதோட காம்பினேஷன் எல்லாமே வந்து பேட்டரி லைஃப் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ நார்மல் யூசர்லேருந்து ரொம்ப ஹெவி யூஸராக இருந்தாலும் ஈஸியாக வந்து 1 டேக்கான பேட்டரி லைஃப் வரும். ஸ்க்ரீன் ஆன் டைம் நம்ம பார்த்தா கூட ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணக்கூட ஈஸியாக வந்து 7 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்கும். ஸோ பேட்டரி லைஃப்பில் நம்மளுக்கு குறைய சொல்ல முடியாது. அண்ட் சார்ஜிங் டைம் பார்க்கும்போது இவங்க கொடுத்துருக்க சார்ஜர் யூஸ் பண்ணால் மேக்ஸிமம் 1 hour 15 minutes வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். சில யூசருக்குலாமே வந்து 1 hourலேயே சார்ஜ் ஆகலாம். பட் ரூம் டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி சார்ஜிங் டைமும் டிஃபர் ஆகும். அடுத்து நம்ம கேமரா செட்டப்னு எடுத்துகிட்டோம்னா பின்னாடி வந்து 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் மெயின் கேமரா வந்து 64 MP சொல்கிறாங்க. பட் ரியல் வேர்ல்டு யூசரில் கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. அண்ட் இப்போ இவங்க செல் பண்ணிகிட்டு இருக்க இந்த 15,000 ப்ரைஸ் ப்ராக்கெட் பார்த்தோன்னா ஒரு பெஸ்ட் இன் கிளாஸ் கேமரா பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிது. ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தோன்னா 32 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோகிராஃபி அண்ட் ஃபோட்டோகிராஃபி ரெண்டுமே வந்து மாஸ் காட்டலாம். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் கிளாஸ் கேமரா பர்ஃபார்மன்ஸ் நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர்னு பார்த்தோன்னா ஸ்னாப்ட்ராகன்லேருந்து 720G. ரீசெண்டாக நம்ம நிறைய ப்ராண்டில் பார்த்துருப்போம். ஸோ ரொம்பவே வந்து ஒரு பவர் எஃபிஷியண்டான ப்ராசர். பை த சேம் டைம் கொஞ்சம் ஹெவியாக புஷ் பண்ணால் கூட நல்லாவே ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியே இருக்குது. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் கன்சிடர் பண்ணும்போது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் தான் இது. ஸ்டோரேஜ் வேரியன்னு பார்க்கும்போது பேஸ் வேரியன்ட் வந்து 6+64 GB இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்டில் 15,000 செல் பண்ணுறாங்க. அமேசானில் ஆஃபர் டைமில் 15,000 செல் பண்ணுறாங்க. நார்மலாக வந்து 16,500 செல் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் கன்சிடர் பண்ணலாம், இல்லை வெயிட் பண்ணி ஆஃபர் டைமில் வாங்குறதா இருந்தாலும் அமேசானில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு நம்ம பார்க்கும்போது 15,000 ரொம்ப ஒரு பேலன்ஸ்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. பேலன்ஸ்டுன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, கேமரா, பேட்டரி லைஃபு, பர்ஃபார்மன்ஸ் எல்லா செக் பாக்ஸையுமே வந்து டிக் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டான ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். யூஸ்வலாக இந்த பட்ஜெட்டில் நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னு பார்த்தோன்னா
கேமரா சூப்பராக கொடுத்துருப்பாங்க, பட் பேட்டரி லைஃப் ஆவரேஜாக இருக்கும். அதே வந்து டிஸ்பிளே செம்மையாக இருக்கும் பட் பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். பட் அதுக்கு மத்தியில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் கம்ப்ளீட் பேலன்ஸ்டு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. ஸோ என்னோட பர்சனல் பிக்கு வந்து ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் தான். ஸோ அடுத்த நம்ம லிஸ்ட்டில் பார்த்தோன்னா போக்கோவில் இருந்து X2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இது வந்து போன வருஷம் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகி. பட் இனிஷியலாக லான்ச் பண்ண ப்ரைஸ்க்கு இப்போ நம்ம கம்பேர் பண்ணோன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 ருபீ ப்ரைஸ் கம்மி பண்ணி இப்போ 15000 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பேஸ் வேரியன்ட் 6+64GB தான் வந்து இந்த 15000 செல் பண்ணுறாங்க. இதுவும் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பில்டு குவாலிட்டி நம்ம பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து கிளாஸில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து நம்மளுக்கு எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. பட் ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸும் இதுவும் வந்து கொஞ்சம் வெயிட்டான சைடில் தான் இருக்கும். நான் யூஸ் பண்ண வரைக்கும் லைட்டாக வெயிட் ஃபீல் இருக்கும். பட் 1 வீக் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமா வந்து வெயிட்டு பழகிடும். டிஸ்பிளேன்னு எடுத்துனா இதுலேயும் வந்து 6.67 இன்ச் கொண்ட அதே சேம் 9 ப்ரோ மேக்ஸில் பார்த்தா சிமிலரான டிஸ்பிளே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு IPS LCD டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட இருக்குது. பட் டிஸ்பிளேல ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்க்கும்போது இதில் வந்து 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இதுக்கு முன்னாடி 9 ப்ரோ மேக்ஸில் பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் 60Hz இருந்தது. இதில் வந்து அப்படியே ரெஃப்ரெஷ் ரேட் வந்து டபுள் த அமௌண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் டிஸ்பிளேல நார்மலாக யூஸ் பண்ணும்போது செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். இதில் வந்து அந்த அடாப்டிவ் சிங்க் டிஸ்பிளே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ட்ரூ 120Hz வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்ம ஃப்ளூயிடாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் நார்மலாக அந்த ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டில் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஸ்மூத்துனா சூப்பராக இருக்கும். பட் இந்த 120Hz யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு பேட்டரி லைஃப்பில் பெருசாக இம்பாக்ட் இருக்கும். அது நான் பேட்டரி லைஃப்பில் சொல்கிறேன் உங்களுக்கு. பட் ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த இடத்துல சூப்பராக இருக்கும். டிஸ்பிளேலேயே நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அடுத்து நம்ம பேட்டரி கெப்பாசிட்டின்னு வந்தோம்னா இதில் வந்து 4500mAh ஒரு பேட்டரி தராங்க. அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி 27W சார்ஜர். பட் இந்த போக்கோ X2 கூட வந்து பாக்ஸில் கொடுத்துருக்க சார்ஜர் நம்ம யூஸ் பண்ணால் லெஸ் தென் 1 hourலேயே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. ஸோ சார்ஜிங் டைமில் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. பட் பேட்டரி லைஃப்னு வரும்போது நார்மல் நீங்கள் 60Hz யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ராடினரி பேட்டரி லைஃப் ஈஸியாக வந்து உங்களுக்கு 7 hours+3 நாட் டைம் கிடச்சிது. இன்றைக்கி மார்னிங் நான் 7 o'clock சார்ஜ் எடுத்தேன்னா அடுத்த நாள் மார்னிங் 6 o'clock தான் சார்ஜ் போடுவேன். ஸோ எனக்கு பேட்டரி லைஃப்பில் பிரச்சனையே கிடையாது. 60Hz யூஸ் பண்ணாலும் சரி, 120Hz யூஸ் பண்ணாலுமே சரி, ஈஸியாக வந்து 1 day பேட்டரி லைஃப் கிடச்சிது. பட் 60Hz யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் அண்ட் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது. ஸோ 60Hz நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக 7+ hours ஸ்க்ரீன் டைம் வரும். பட் அதுவே வந்து நீங்கள் 120Hz யூஸ் பண்ணும்போது 4-5 hours ஸ்க்ரீன் டைம் வரும். பட் ரீசெண்ட் அப்டேட்ஸில் பேட்டரி லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா நம்ம டெலகிராம் குரூப்லேயே வந்து சில யூசர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. 120Hz யூஸ் பண்ணி பாருங்கள், பேட்டரி ரொம்ப ட்ரைன் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீ நார்மல் 60Hz யூஸ் பண்ணுங்கள். ஸோ 60Hz பேட்டரி லைஃப் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது இதில் கூட. பட் இதில் கேமரா செட்டப்னு பார்க்கும்போது பின்னாடி வந்து ஒரு 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் 2, டோட்டலாக வந்து இங்கே கேமரா கவுண்ட் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 6 கேமரா ஃப்ரண்ட் கேமரா பார்த்தோன்னா 20+2MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் எக்ஸலன்ட் ஜாப் பண்ணோம். நம்ம சேனலில் ரிவ்யூ கூட போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் ஒரு வாட்டி பாருங்கள். பட் அதுக்கு கூட சப்போர்ட் பண்ணுற மாதிரி டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவில் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணுன்னா செம்மையாக இருக்கும். பட் வைட் ஆங்கிள் கேமரா கிடையாது. நம்ம பார்க்க போகிற எல்லா ஸ்மார்ட் ஃபோனோட மெயின் கேமரா பர்ஃபார்மன்ஸ் இதில் வந்து A+ இருக்கும். 9 ப்ரோ மேக்ஸோட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டு கேமரா பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு போக்கோ X2 கிடைக்குது. மெயின் கேமரா மட்டும் உங்களுக்கு ரொம்ப ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருந்ததுன்னா தாராளமாக வந்து போக்கோ X2 கன்சிடர் பண்ணலாம். அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது இங்கே வந்து ஸ்னாப்ட்ராகன் 730G யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மல் டே டு டே யூசேஜ்லேருந்து கேமிங் வரைக்கும் எல்லாமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணோம், எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ண கூட நல்லதாக இருந்தது ஃபோனு. ஸ்டோரேஜ் வேரியன்னு பார்க்கும்போது பேஸ் வேரியன்ட் 6+64GB மாடல் வருது. பட் அந்த பேஸ் வேரியன்ட்ல எஸ்டி கார்டு ஸ்லாட் கிடையாது. ஸோ நீங்கள் போக்கோ X2 வாங்குறதா இருந்தீங்கன்னா மினிமம் வந்து 128GB மாடல் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா டெடிக்கேட்டட் எஸ்டி கார்டு ஸ்லாட் இல்லாததுனால ரெண்டு சிம் கார்டு போடலாம், இல்லைனா ஒரு சிம் கார்டு ஒரு எஸ்டி கார்டு தான் போட்டு யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால வந்து மினிமம் 128GB வேரியன்ட் சூஸ் பண்ணுங்க நீங்கள். ஸோ அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்த்தோன்னா 3வதா இருக்கிறது வந்து ரியல்மிலேருந்து 6 ப்ரோ. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்போ 6+64GB மாடல் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டாக் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணால் ரியல்மி 7 சீரீஸாக இருக்கட்டும், நார்சோ சீரீஸாக இருக்கட்டும், அதை விட ஒரு சூப்பர் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து கிளாஸ் பாடி டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷனோடு இருக்குது. ஸோ ஸ்க்ராச் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொடக்ஷன் வேணால் டெம்பர் கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணுறது சேஃப் தான். பட் டிசைன் வைஸ் பார்க்கும்போது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்மார்ட் ஃபோன், இதுக்கப்புறமா பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்தையும் விட டிசைன் வந்து இதில் சூப்பராக இருக்கும். டிசைன் ஓரியன்டாக நான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணலாம். வெயிட்டும் வந்து அண்டர் 200 grams தான் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் வெயிட் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் பாடி டிசைன் இருந்தும் வந்து
வெயிட் அண்டர் 200 grams இருக்கிறது நல்ல விஷயம் தான். பட் வெயிட் எதனால் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா, பேட்ரி கெப்பாசிட்டி இதில் வந்து 4300 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஹை ரெஃப்ரெஷ்ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 60 Hz யூஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து 6+ hours ஸ்க்ரீன் அண்ட் டைம் கிடைக்கும். அதே வந்து நீங்கள் 90 Hz யூஸ் பண்ணும்போது ஒரு 5-6 hours ஸ்க்ரீன் அண்ட் டைம் கிடைக்கும். நான் ரொம்ப ஹெவி யூசர்ன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஈவினிங் ஒரு 15-20 minutes டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நார்மல் டு மாடரேட் யூசர்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு நாளைக்கு மேலேயே வந்து பேட்டரி லைஃப் கிடைக்கும். பேட்டரி லைஃப் இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த யூசருக்கு சாட்டிஸ்ஃபைங்காகவே இருக்கும். பேட்டரியில் பெரிய இஷ்யூ இருக்காது. சார்ஜிங்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து ஒரு 30 Watt சார்ஜர் பண்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜர் நம்ம யூஸ் பண்ணால் லெஸ் தென் 1 hourலேயே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஸோ சார்ஜிங் வந்து இந்த இடத்துல பிரச்சனை இருக்காது. அண்ட் டிஸ்பிளே டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 6.6 inch கொண்ட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, IPS LCD டிஸ்பிளே தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஸ்னாப் ட்ராகன்லேருந்து 720G தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மல் யூசேஜ் கேமிங் எல்லாமே வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணும். ஸோ இந்த பட்ஜெட்டில் பார்க்கும்போது ஒரு நல்ல பர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோனை தான் இருக்குது. அடுத்து நம்ம கேமரா செட்டப்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு ஸ்பெஷல் கேமரா ஃபோன்னு நம்ம சொல்லலாம். பின்னாடி வந்து 4 கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தோன்னா 64 MP கேமரா. மெயின் கேமரா பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டில் ஒரு அபோவ் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணால் Realme 7 Narzo 20 Pro கேமரா பர்ஃபார்மன்ஸ் இதில் நம்மளுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் இதில் செகண்டரி கேமரான்னு பார்க்கும்போது 12 MP டெலிஃபோட்டோ சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் நம்ம டெலிஃபோட்டோ லென்ஸ் பார்க்குறது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ டெலிஃபோட்டோ எனக்கு அந்த ஜூமிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் கன்சிடர் பண்ணலாம். டெலிஃபோட்டோ சென்சார் வந்து இதில் டெடிக்கேட்டடாக இருக்கிறதுனால நம்மளுக்கு லாஸ் இல்லாமலே வந்து நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ டெலிஃபோட்டோ சென்சார் இந்த பட்ஜெட்டில் நம்ம பார்க்குறது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. அண்ட் மூணாவது வந்து வைட் ஆங்கிள் கேமரா மேக்ரோ கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ப்ளஸ் டெலிஃபோட்டோ சப்போர்ட்டும் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்குது. ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா 16 MP மெயின் கேமரா, 8 MP வந்து அல்ட்ரா ஒயிட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்லியே வந்து உங்களால் ஒயிட் ஆங்கிள் செல்ஃபீஸ்லாம் எடுக்க முடியும். ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வேரியன்ட் பார்க்கும்போது 6+64 GB மாடல் வந்து 16,000 செல் பண்ணுறாங்க. பட் இப்போ வந்து ICICI கார்டு ஆஃபர் வேறு போயிட்டுருக்கு ஃப்ளிப்கார்ட்டில், அதை யூஸ் பண்ணிங்கன்னா 15,000 நம்மளுக்கு கிடைக்கும். 8+128 GB மாடல் வந்து 18,000 இப்போ செல் பண்ணுறாங்க. ICICI கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா 17,000 கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு 120,000 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா Realme 6 Pro நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். என்னடா பழைய ஸ்மார்ட் ஃபோன் சொல்லுவீங்க, பட் புதுசாக லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோனோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்குது. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து அந்த 18,000 வந்து 8 GB ரேம் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஒரு லாங் டர்ம்க்கு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஹை ரேம் இருக்கிறது வந்து நல்லாவே ஹெல்ப் ஆகும். ஸோ பட்ஜெட் கொஞ்சம் அப்போனா 8 GB ரேம் கூட கன்சிடர் பண்ணலாம். இல்லை எனக்கு ஒரு பட்ஜெட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்படின்னா பேஸ் வேரியன் கூட வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்க ஸ்மார்ட் ஃபோனு பார்த்தீங்கன்னா சாம்சங்லேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண F41 தான். ஸோ இந்த F41 ஸ்மார்ட் ஃபோன் வந்து அப்படியே M31 வந்து ஒரு ரீபிராண்டட் வெர்ஷன்னு சொல்லலாம். M31 ஒரு மேக்ரோ சென்சார் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுதான் வந்து இந்த F41. மற்றபடி M31 இதுக்கு வந்து மேஜராக எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. அந்த மேக்ரோ சென்சார் மட்டும்தான் டிஃபரன்ஸு. ப்ளஸ் இதில் வந்து ஒரு பச்சை கலர் வேரியன்ட் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து மல்டிமீடியா யூசேஜ்க்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா பிளைண்டாக வந்து F41 சூஸ் பண்ணலாம். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இந்த பட்ஜெட்டில் நம்ம பார்க்கும்போது ஒரு பெஸ்ட் இன் கிளாஸ் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்குது. பில்டு குவாலிட்டின்னு பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன மற்ற 3 ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான் ரொம்ப கம்மி. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இதில் வந்து 6.4 inch கொண்ட சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் 60 Hz ரெஃப்ரெஷ்ரேட் தான் இருக்குது. இந்த 15,000 ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் யாருமே வந்து சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளேவோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நம்மளுக்கு கொடுக்கறதில்ல. சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. 6,000 mAh பேட்டரி அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 15 Watt சார்ஜிங் தராங்க. ஸோ இந்த சார்ஜர் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணால் 2 hours 40 minutes ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. அதுவே வந்து செட்டிங்ஸில் போய் ஃபாஸ்ட்டாக டிசேபிள் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா 3 hours 10 minutes ஆகும். ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராடினரி பேட்டரி லைஃபாக இருக்கும். எந்த ஒரு யூஸராக இருந்தாலுமே வந்து ஈஸியாக 1 day பேட்டரி லைஃப் கிடைக்கும். பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா Exynos 9611 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நார்மல் டே டு டே யூஸ்லேருந்து கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட நல்லாவே ஹேண்டில் பண்ணும். அப்போ பொழுதும் வந்து கேமில் தான் இருக்க போகிறோன்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி யூஸருக்கு தான் வந்து நான் F41 யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒரு கேஷுவலான கேமிங்னா கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டில் நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஒரு அபோவ் ஆவரேஜ் கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா 6+64 GB மாடல் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 15,500 செல் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து மல்டிமீடியாக்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறதா இருந்தீங்கன்னா M31 Prime Edition F41 இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனும் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த 4 ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து இந்த 15,000 ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்கள் யூசேஜ் தகுந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுங்கள். பட் இதில் ரொம்ப ஒரு பேலன்ஸ்டான ஸ்மார்ட் ஃபோன்னு பார்த்தோன்னா Redmi Note 9 Pro Max சொல்லலாம். பட் உங்களுக்கு வந்து கேமரா ரொம்ப ஹையஸ்ட் ப்ரியாரிட்டினா போக்கோ X2 கன்சிடர் பண்ணலாம். மல்டிமீடியா ரொம்ப ஹையஸ்ட் இம்பார்ட்டன்னா
F41, M31 இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணலாம். ஸோ ரியல்மியில் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து 6 ப்ரோ இப்போ வாங்குறது வந்து ரொம்ப வர்த்து தான். ரியல்மி 7 நார்ஜோ 20 ப்ரோ ஏன் செலக்ட் பண்ணல நிறைய பேர் கேட்பீங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அண்ட் இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் பிடிச்சிருக்கா, நீங்கள் அப்கிரேட் பண்ண போகிறதா இருந்தால் எந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்கிரேட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் இந்த 15,000 ப்ரைஸ் பிரக்கெட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.